கசவா சிப்ஸ் அதாவது மரவள்ளி கிழங்கு பொரியல் வந்து ஸ்லைஸ் பண்ணி எப்படி செய்யறேன்னு காட்ட போகிறோம். முதல்ல ஸ்கின்னை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு காட்ட போகிறோம். ரெண்டு பக்கம் வந்து இதில் ரெண்டு சைஸில் வந்து ஒரு ஈக்குவலாக வந்து இந்த இடத்துல கோடு போடுங்க. கத்தியெல்லாம் போடுவோம். ஸ்கின் டீப் தான் நீங்கள் போடணும், ஆக கூட போடக்கூடாது. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, அதே ஆப்போசிட் சைடில் இன்னொரு கூட போடுங்க. ரைட், போடாச்சு. பிறகு ரவுண்டாக சர்க்கிளாக வெட்டி கொடுங்க. நீங்கள் இந்த பக்கம் சிலவளை யூஸ் பண்ணாட்டி இதை லைட்டாக வெட்டி விட்டேங்கட ஈஸியாக இருக்கும் வைக்கிறது. இப்போ ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு வச்சுருக்கணும்படி என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட ஸ்லைசருக்கு ஏற்ற மாதிரி சிலர் வந்து இப்போ கத்தியால் வெட்டி சின்ன சின்ன பீசஸாக வெட்டுவிடும். வந்து நான் ஒரு ஸ்லைசரை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறேன்னு சொல்லி அண்டை செய்து காட்ட போகிறேன். நான் ஒரு 3 பீசஸாக வெட்ட போகிறேன் ஸ்லைசஸருக்கு வந்து இந்த அளவுக்கு. இந்த அளவுக்கு அப்படி வெட்ட போகிறேன். வெட்டி போட்டு ஸ்லைஸரால் கட் பண்ண போகிறோம். இந்த பகுதி வந்து லெட் கட்டு வைப்பேன். நான் என்ன செய்யப்படணும்னு சொன்னால் இது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அது ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு லீவ் இட் ஆஸ் இட் இஸ். எப்படி ஸ்லைஸ் பண்ணுறேன்னு இப்போ காட்டுறேன். இதை ஸ்லைஸ் பண்ணுவோம். சூப்பர். நான் பொறிக்க போகிறேன். வந்து உங்களுக்கு ரவுண்டாக ரவுண்ட் அவசியம் இல்லை, டேஸ்ட்டாக தான் செய்யணும். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அம் கோயிங் டு மிக்ஸ் எவ்ரிதிங் டுகெதர். பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. ஸோ அடுத்து என்ன செய்கிறேன்னு சொல்லி செய்தார். பாருங்கள் ஸ்லைஸ் பண்ண அப்புறம் எப்படி வந்திருக்கண்டு. எல்லாமே ஹோல் ரவுண்டாக வேறு இல்லை, ஆனால் என்னன்னு சொன்னால் இதில் இந்த டேஸ்ட்டாக முக்கியம். மற்றது வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட் ரவுண்டாக வராது உங்களுக்கு அந்த ஸ்லைஸரை பொறுத்து. ஸோ நான் என்ன செய்யப்படுறேன்னு சொன்னால் அடுத்து என்ன செய்கிறது வந்து செய்து காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. ஒன்று ஒட்டி இருக்கும் வந்து சொன்னால் ஒரு வெட் தன்மை ஒன்று இருக்கும். தட்ஸ் த ரீசன். எச்சஸ் எல்லாம் லைட்டாக வந்து உங்களுக்கு அது சோப்பு கலரில் வரும். ஓவர் ஹீட்டில் விட்டீங்க இருந்தாலும் எரிஞ்சி வரும். ஸோ அடுப்பை வந்து கரெக்டான சூட்டில் வச்சுக்கோங்க, மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஆனால் நல்லா ஓமாக இருக்கும். நல்லா ஓமாக இல்லாட்டி செய்ய மாட்டேன். எண்ணெய் ஊறியும் வந்து வித்தியாசம் வந்து. ஸோ எண்ணெயும் ஊறக்கூடாது. அதே நேரத்தில் ஓவர் ஹீட்டாக இருந்துச்சுன்னா நான் படுப்பு பண்ணி. ஸோ இந்த இதுகளை நீங்கள் பார்க்கணும். இப்போ 3-4 மினிட்ஸ் விட்டுனா பாருங்கள் எப்படி வந்துட்டேன்னு. உங்களுக்கு புது எண்ணெய் விடும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். நீங்கள் எரிச்சு போட்டு எடுக்காமல் இந்த மாதிரி எச்சஸை பாருங்கள் எப்படி வந்துருக்கேன்னு. ஸோ வந்து வந்துருக்கு. யூஸ் பண்ண எண்ணெய்ன்னு சொன்னால் உங்களுக்கு உடனே சு வந்துடுமா அவையா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறது அல்லது ஸ்ப்ரே பண்ணுறதுக்குள்ளே வச்சுருக்கோங்க. ரைட், பாருங்கள் கூட்டாது. உங்களுக்கு அளவுக்கு டேஸ்ட்டு போட்டுக்கொடுங்க. ரைட், பாருங்கள் எப்படி வந்திருக்கண்டு. சூப்பராக இருக்குது, நல்ல கிரிப்ஸியாக இருக்குது, அது இது டேஸ்டியாகவும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மிக்ஸை செய்து வந்து அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். And please subscribe to my channel and recommend your friends. So it will be really helpful.
Thank you so much for watching the video.